தொண்டு செய்யும் தொண்டர்கள் திருவடியை வணங்குவதாக ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகதீசாயனமோ, ஓம் நந்தீசாயனமோ, ஓம் திருமல தேவாயனமோ, ஓம் கரூர் தேவாயனமோ, ஓம் ராமலிங்க தேவாயனமோ. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இன்று ஆசான் ராமலிங்க சாமிகள் ஜோதியான அருள் ஜோதியிட்டு கடந்த தினமாகும். எல்லாம் தைப்பூசம். இன்று இந்த சாப்பிடத்து இந்த சங்கத்துக்கு யார் தொண்டு செய்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன். யார் யார் மனமோந்து பொருளுதி செய்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன். இந்த விழாவில் வந்து பங்கு கொண்டு ஆசான் ஆறுபெருமான ஆசி பெறும் அன்பர்கள் அனைவருக்கும், உலக ஆன்மீகவாதிகளும் மக்களுக்கும் அவர் திருவடியை வணங்கி வணங்குகிறேன். அவர் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் கேட்கிறேன். ஆனால் இந்த சங்கம் அருள் சங்கம். என்ன காரணம்னா, ஒருவன் பசி உணர்ந்து பசி ஆட்டக்கூடிய எண்ணம் இருந்தால் அங்கே அருள் இருக்குது. அதான் அருள். அருள் என்பது ஒருவன் பசியோடு வந்திருக்கிறான், அதை முகத்தை பார்த்து புரிந்து கொண்டுகிட்டால் கொண்டால் அது அருள். அதான் மட்டுமன் சொன்னான், அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை, இருள் சேர்ந்த இன்றா உலகம் முகர்ந்தார். அப்போ அருள் என்பதற்கு தயை, கருணை, அன்பு காட்டுதல், உதவி செய்தல், எந்த வகையிலாவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த அறிவு வந்தாலே அறிவு அந்தவனுக்கு துன்பம் இல்லை. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த என்ன உலகம் முகணும். அப்போ துன்பமான உலகம் எதுன்னு கேட்டான். பிறந்து இறப்பதே துன்பம்தான். இனி பிறவாதி இருப்பது எதுவோ அதுதான் உண்மை. அதுக்கு யார் ஆசி வேண்டாம். ராமணி சாமிகளே, நீங்கள் பெற்ற அந்த பேரின்பத்தை, அந்த மரணமட பேருவாழ்வை நாயினு கடைய நாயை என்னையும் ஏற்று அருள் செய்வென்று கேட்டால் அவதான் அப்போது தான் பிறவி துன்பம் ஒழியும். யார் ஒருவன் பிறவி துன்பம் ஒழித்தானோ, இப்போ ராமணி சாமி இருக்கிறார், மாணிக்க வாசகர், அருணிநாதன், திருமல தேவன், ஆறுமுக பெருமான், அகத்தியன், உலகத்திலே முது பெரு தலைவன் சுப்பிரமணியர் தான், முருகன் தான். முருகா, ஞானப்பண்டிதா, மௌன குருவே, எனது தந்தையை எனது தாயை அடிமை ஏற்று அருள் செய்து யார் சொல்கிறானோ அவனுக்கு மரணமில்லை, வேறு ஒரு வழியே இல்லை. அவனை தவிர ஒரு ஆறுகிறது. அப்போ அருளுக்கு தலைவன், ஞானத்துக்கு தலைவன், மரணமில்லா பேர்வாழ் பெறுவதற்குரிய தலைவன் ஆறுமுக பெருமான். அவர் வழிவந்தவர் தான் அகத்தீசரும். ராமலிங்க சாமி தான் சரி, அருணகிரதான் தான் சரி, யாரே ஒரு மகானை பிடித்து கொள்ளணும். அருணகிரா இருக்கலாம், ராமலிங்க சாமி இருக்கலாம், மாணிக்கவாதா இருக்கலாம், திருமண தேவராக இருக்கலாம், யார் எந்த மகானாக தான் சரி, நான் சொல்லக்கூடிய அத்தனை மகான்களும் மரணத்தை வென்ற மகான்கள், மனத்தை வென்ற மகான்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.